சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மீள்குடியேற்றம் இந்து மத அலுவல்கள் அமைச்சு மற்றும் பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் அலரி மாளிகையில் நேற்றிரவு தேசிய தீபாவளி பண்டிகை நடைபெற்றது இதில் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்மந்தன் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வின் இடையில் உரையாற்றிய எதிர்கட்சித் தலைவர் சம்பந்தன் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆக்கபூர்வமான நகரின் வெளிப்பாடே இத்தகைய தேசிய பண்டிகையாகும் எனவும் குறிப்பிட்டார் இதனை நல்லுள்ளத்துடன் வரவேற்பதாகவும் தற்போதைய நல்லாட்சியில் மக்களுக்கான வெளிச்சம் தென்படத் தொடங்கியிருக்கின்றது என்றும் கூறினார் அடுத்த முறை தீபாவளிக்கிடையில் கிடையில் நிரந்தரமானதாக அமையும் என்ற நம்பிக்கை தமக்கு இருக்கின்றது எனவும் இரா சம்பந்தன் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவரின் எதிர்பார்ப்பு கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக கூறினார்